கிறிஸ்தவ மதம் வேறு, கிறிஸ்து வேறு. கிறிஸ்தவ மதம் வேறு, கிறிஸ்து வேறு. கிறிஸ்தவ மதத்திற்கும் ரட்சிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவோடு உடன்பட்டதாகும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே. கலாத்தியர் 2:20. ரட்சிக்கப்பட்டவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவன், இணைக்கப்பட்டு விட்டான். இனிமேலும் அவன் அல்ல, கிறிஸ்துவே. அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாம் கிறிஸ்துவே. மதத்தின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கை வேறு, ஒரு நபராகிய கிறிஸ்துவோடு இணைந்த வாழும் வாழ்க்கை வேறு. கிறிஸ்துவோடு அவன் உண்ணுபவனாகும், வாழ்கிறவனாகும், பிழைக்கிறவனாகும், நடக்கிறவனாகும், உறங்குகிறவனாகவும் மாறிவிடுகிறான். எல்லாம் கிறிஸ்துவே. இனி அவன் அல்ல, கிறிஸ்து மாத்திரமே. அவன் செய்வதிலும், சிந்திப்பதிலும், யோசிப்பதிலும், நடப்பதிலும், நடைமுறைப்படுத்துவதிலும் கிறிஸ்துவே மையமானவராக இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே அவருடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேறொன்றையும் குறித்து அவன் மேன்மை பாராட்ட மாட்டான். வாழ்க்கையின் குறிக்கோள் இயேசுவே. அவனுடைய வாழ்க்கையின் ஒரே ஒரு குறிக்கோள் இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்வதே. இயேசுவுக்கு பிரியமில்லாத எதையும் அவன் செய்ய விரும்ப மாட்டான். தகப்பனையாவது, தாயாவது, மகனையாவது, மகளையாவது இயேசுவை விட அதிகமாய் நேசிக்க மாட்டான். மத்தேயு 10:37. அவன் இயேசுவை எப்படி பார்க்கிறவனாக இருக்கிறான்? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரன். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவின் அன்பு அவனை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:39. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கும் பலியாக இயேசு கிறிஸ்து பாடுபடுவதை குறித்து எழுதியிருக்கிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:4-5. இங்கே அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்பது நாம் பாவ வியாதியன் என்று குணப்படுவதை குறித்து சொல்லப்படுகிறது, சரீர வியாதியை குறித்து அல்ல. அநேகர் அதை தவறாக தங்களுடைய சரீர சுகத்திற்காக என்று எண்ணுகிறார்கள், போதிக்கிறார்கள். சங்கீதம் 22 இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? சங்கீதம் 22:1. என்னுடைய பாவத்தின் நிமித்தம் இயேசு பிதாவினால் கைவிடப்பட்டதை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. இயேசுவுக்காக பிழைத்திருத்தல். இரட்சிக்கப்பட்டவன் இனி தனக்கென்று பிழைக்கிறவனாக இல்லாமல் இயேசுவுக்காக பிழைக்கிறவனாக வாழ்கிறவனாக மாறிவிடுகிறான். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:15. கிறிஸ்துவின் சாயலில் வளருதல். அவன் கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து வாழ்கிறவனாகவும்
ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயலில் வளருகிறவனாகவும் மாறுகிறவனாகவும் காணப்படுகிறான். தம்முடைய குமாரன் அநேக சவர்களுக்குள்ளே முதற் பேறவனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கொப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ரோமர் 8:29. தேவ பயத்தோடு வாழுதல். இரட்சிக்கப்பட்டவர்கள் தேவ பயத்தை கொண்டிருப்பார்கள். யோசேப்பு அந்நிய தேசமாகிய எகிப்தில் போத்திபாரின் மனைவினால் பாவம் செய்ய சோதிக்கப்பட்ட பொழுது அவன் என்ன பதில் சொன்னான்? இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னைத் தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய புள்ளாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆதியாகமம் 39:9. ஒரு பாவி இயேசுவின் பலியை தனக்குரியதாக்கிக் கொள்ளுதல். இயேசு கிறிஸ்து மனிதனின் பாவத்திற்குரிய பலியை செலுத்திய நிமித்தமாக பாவ மன்னிப்பு மீட்பு முற்றிலும் இலவசமாக ஒரு பாவிக்கு கொடுக்கப்படுகிறது. பாவ மன்னிப்பின் கிரயம் என்பது மனிதனால் முற்றிலும் கிரகித்து கொள்ள முடியாத உன்னத மேன்மையை கொண்டது. தேவாதி தேவனே பரலோகத்தின் எல்லா மேன்மையை மகிமை விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் பாவமில்லாத மனிதனாக அவதரித்தார். ஒரு பாவிக்கு பதிலாளியாக தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்ட கிரயம் இது. விலை மதிப்பற்றது. அவருடைய பலியை தனக்கென்று ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பும் மீட்பும் இரட்சிப்பும் கொடுக்கப்படுகிறது. இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லுவதன் மூலமாக இந்த இரட்சிப்பை பெற முடியாது. பொதுவான நம்பிக்கை என்பது ஏதோ ஒரு கடவுளை நம்புவதை போன்ற ஒன்றாகும். அதன் மூலம் யாரும் இரட்சிப்பை பெற முடியாது. இன்றைக்கு இயேசுவை நம்புகிறோம் என்று சொல்லுகிற திரள்கூட்டமான மக்களை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் பாவ மன்னிப்பை மீட்பை இரட்சிப்பை பெற்றவர்கள் அல்ல. பாவத்தின் பரிகார உதாரணம். ஒரு பயங்கரமான புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதன் அதன் பயங்கரத்தை உணர்ந்தவனாக அந்த பட்டணத்தில் இருக்கும் மிகச்சிறந்த புற்றுநோய் மருத்துவரை நோக்கி ஓடுவான். அது மாத்திரமல்ல, அந்த மருத்துவர் கொடுக்கும் எவ்வளவு கசப்பான மருந்தாக இருந்தாலும் தன்னுடைய குடிய நோய் நீங்கும்படியாக அதை உட்கொண்டு சுகம் பெறுவான். பாவ வியாதி என்பது அதைவிட பயங்கரமான ஒன்று. ஒரு பாவியில் இயேசுவின் பலி பலிதமாகுதல். அப்படியானால் இயேசுவின் பலி என்னுடைய வாழ்க்கையில் எப்படி பலிதமாக முடியும்? நான் எப்படி இரட்சிக்கப்பட முடியும்? இரட்சிக்கப்படுவதே வாழ்க்கையின் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. பவுல் இயேசுவின் பலியை எவ்விதம் தனக்குரியதாக்கிக் கொள்கிறார் என்பதை பாருங்கள். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். 1 தீமோத்தேயு 1:15. ஆனால் நானோ மிகப்பெரிய ஒரு பாவியாக இருக்கிறேன். எனக்கே இந்த இரட்சிப்பு தேவை என்று அவன் தன்னை தாழ்த்தி அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பாவிகளை இரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார் என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. நான் ஒரு பெரிய பாவி, இந்த இரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என்னை இரட்சியும் ஆண்டவரே என்பதாக கெஞ்சுகிறார். அதாவது விசுவாசத்தோடு இரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை நோக்கி தன் கரத்தை நீட்டுகிறார். மேலும் பவுல் கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கலாத்தியர் 2:20 என்று சொல்கிறார். ஆம், ஒரு பாவி மரிக்க வேண்டிய இடத்தில் அவனுக்கு பதிலாக இயேசு அந்த இடத்தில் மரித்தார். ஆகவே நீ ஒரு பாவி என்பதை உணர்ந்து கிறிஸ்துவை அண்டை சிலுவை அண்டை ஓடு. தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று கர்த்தரை நோக்கி தாழ்த்தி கெஞ்சு. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37 என்று சொன்ன இயேசு கிறிஸ்து உன்னை இரட்சிப்பார். இயேசுவின் பாடுகளை தியானித்தல். ஒரு இரட்சிக்கப்பட்ட மனிதன் எப்பொழுதும் அனுதினமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை சிந்தித்து கொண்டே தியானித்து கொண்டே வாழ்கிறவன்.
இயேசு எனக்காகத்தானே பரலோகத்தினுடைய எல்லா மேன்மையும் மகிமையும் விட்டு பாவமான இந்த உலகத்தில் வந்தார். அவர் என் நிமித்தம் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார். ஏசாயா 53:3. மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார். என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்னுடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏசாயா 53:3-5. நான்கு சுவிசேஷங்களையும் வாசிக்கும் பொழுது இயேசு இந்த உலகத்தில் இவ்விதம் எனக்காக அவமானத்தையும் நிந்தையும் சகித்தார் என்று எண்ணி பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளம் உடைகிறது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை ஒரு இரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய மன கண்களை விட்டு நீக்கி போட முடியாது. கெத்செமனே தோட்டத்தில் வேதனை. கெத்செமனே தோட்டத்தில் நான் குடிக்க வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு என்ற பாத்திரத்தை அவர் குடிக்க வேண்டியதாயிற்று. அவர் ஒரு மனிதனாக எவ்வளவாக மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டவராக, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது, லூக்கா 22:42 என்று ஜபித்தார் என்பதை பார்க்கும் பொழுது என் உள்ளம் அதிகம் பாதிக்கப்படுகிறது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது, லூக்கா 22:44. இந்த காட்சியை என் கண் முன் நிறுத்தி பார்க்கும் பொழுது தேவகுமாரன் எனக்காக தலை தொங்கினவராக இரத்தம் எவ்விதமாக பெருந்துளிகளாய் தரையில் விழுந்திருக்கும் என்பதை குறித்து சிந்திக்கிறேன். கட்டப்பட்டவராக அழைத்து செல்லப்பட்டார். கெத்செமனே தோட்டத்திலிருந்து கட்டப்பட்டவராகவே இயேசு கிறிஸ்து இழுத்துச் செல்லப்படுகிறார். அப்பொழுது போர்ச்சேவகரும் 1000 போர்ச்சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். யோவான் 18:12-13. முகத்தில் துப்பப்பட்டு அறையப்பட்டார். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே உம்முடைய உம்மை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார். பின்பு அண்ணா பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினார். யோவான் 18:24. அவர் முகத்தில் துப்பப்பட்ட பொழுது கைகள் கட்டப்பட்டவராய், அதை துடைக்க கூட முடியாதவராய், எச்சில் எவ்விதமாக முகத்தில் வழிந்து கொண்டிருக்கும் இருந்திருக்கும் என்பதை நான் சிந்திக்கிறேன். இயேசுவே எனக்காகத்தானே இந்த பாடுகள், வேலைக்காரரும் அறைந்தார்கள். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். மார்க்கு 14:65. வேலைக்காரர்களும் கூட அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள் என்பதை நான் யோசித்து பார்க்கும் பொழுது தெய்வகுமாரன் எனக்காக எவ்வளவாக தன்னை தாழ்த்தினார். தூஷண வார்த்தைகளால் திட்டப்பட்டார். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். லூக்கா 22:63-65. அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது என்னென்ன விதமான தூஷண வார்த்தைகளை அவர்கள் சொன்னார்களோ தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இவைகள் அனைத்தும் என்மேல் வைத்த அன்பினால் அவர் சகித்தார். பேதுரு இயேசுவை மறுதளித்தல். பேதுரு இயேசுவை மறுதளித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். லூக்கா 22:61. அப்பொழுது இயேசுவின் உள்ளம் அன்போடு கூட பேதுருவை அந்த சூழ்நிலையிலும் பார்த்தது மனம் கசிய வைக்கிறது.
சேவைகள் கூறுவதற்கு முன்னே நீ என்னை மூன்றுதம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு பொருந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். லூக்கா 22:62. பிலாத்துவினிடத்தில் கொண்டு செல்லப்பட்டார். விடியற் காலமானபோது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். மத்தேயு 27:1-2. தன்னால் நன்மை பெற்றவர்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு புறக்கணிக்கப்பட்டார். அப்படி அந்த ஜனங்களுக்கு நன்மையில்லாமல் என்ன தீமை செய்தார்? கொலைகாரனான பரபாசை தெரிந்து கொண்டார்கள். இயேசுவை புறக்கணித்தார்கள். இந்த பாடுகள் அனைத்தும் எனக்காகத்தானே. ஏரோதின் நிந்தையும் பரியாசமும். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்றறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினிடத்திற்கு அவரை அனுப்பினார். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை கண்டபொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றச்சாட்டி கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரம் அவருக்கு கொடுத்து அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். லூக்கா 23:5-11. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு என் ஆண்டவர் அலைக்கழிக்கப்படுகிறார். அங்கும் நிந்தையும் பரியாசமே அவருக்கு கிடைத்தது. வாரினால் அடிக்கப்படுதல். மறுபடியும் பிலாத்துவினிடத்தில் வந்தபொழுது தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாஸ் என்றார்கள். பிலாத்துவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். மத்தேயு 27:21-22. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். மத்தேயு 27:27. ஏசாயா தீர்க்கதரிசி 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வாரினால் அடிக்கப்படுவதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருப்பதை பார்க்கிறோம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் விழுக்கப்படேன். நான் விழுக்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போலாக்கினேன். ஏசாயா 50:6-7. பொதுவாக அந்த நாட்களில் சொல்லப்படும் வார் அல்லது சவுக்கு என்பது 9 நார்களை கொண்டதாக இருக்கும். அதன் ஒவ்வொன்றின் நுனியிலும் கூரான வளையம், இரும்பு துண்டு அல்லது வலுவான எலும்பு இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு முறை அடிக்கும் பொழுது 9 இடத்தில் அது சதையை பிரித்தெடுக்கும். அந்நாட்களில் இருவர் மாறி மாறி சவைக்கினால் 39 முறை எண்ணி முழு பலன் கொண்டு அடிப்பார்கள். அதாவது 39 × 9 351 முறை சவைக்கினால் அடிக்கப்பட்டிருப்பார். அதன் வேதனை யார் சொல்லி தீர முடியும்? இந்த பாடுகள் எல்லாம் எனக்காகத்தானே, நான் மீட்கப்படும்படியாக எனக்காகத்தானே இந்த வேதனைகள். இதோடு நின்றுவிடவில்லை. பிலாத்துவின் போர் சேவகர்கள் கையில்
சவுக்கினால் அடிக்கப்பட்ட காயங்களோடு பிலாத்துவின் போர் சேவர்கள் செய்த கொடுமையை என்னவென்று விவரிக்க முடியும். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரமனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு கொடுத்து முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். மத்தேயு 27:27-31. முள்முடியின் வேதனை எவ்வளவு கொடிதாயிருந்திருக்கும். கல்வாரியில் சிலுவையில் அறையப்படுதல். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கல்வாரியை நோக்கி சென்ற வேதனையை எவ்விதமாக விவரிக்க முடியும்? அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்பதற்கு ஏற்ற வண்ணமாக இரண்டு கள்ளர்கள் மத்தியில் சிலுவையில் அறையப்பட்ட காட்சியை நாம் பார்க்கும் பொழுது அதன் அவமானத்தை என்னவென்று சொல்ல முடியும்? கைகள் கால்களினால் ஆணிகளால் கடாவப்பட்டவராய் இரத்தம் சிந்தினார். சிலுவையில் அறையப்படுபவர்கள் பொதுவாக நிர்வாணமாய் அறையப்படுவார்கள் என்பதாய் சொல்லப்படுகிறது. இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பும் தூஷித்தார்கள். எனக்காக என் நேசர், என் ஆண்டவர் பட்ட பாடுகளை சொல்லி முடியாது. ஒரு இரட்சிக்கப்பட்ட மனிதன் மனுக்கண் முன் கிறிஸ்துவின் பாடுகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்துவின் அன்பு அவனை நெருக்கி ஏவுகிறது. இயேசுவின் பாடுகளை நினைவு கூறும் இரட்சிக்கப்பட்ட மனிதன் எவ்விதம் துணிந்து பாவத்தை செய்யக்கூடும்? தன் பாவத்தினால் இயேசுவை மறுபடியும் சிலையில் அறைகிறவனாக அவனால் தொடர்ந்து பாவம் செய்ய முடியாது. இரட்சிக்கப்பட்டவன் உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டவன். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஒழியும் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தவமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ரோமர் 6:5-8. கல்வாரியின் மகத்தான வெற்றி, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பணியும் முற்றிலும் கல்வாரியில் அழிக்கப்பட்டாயிற்று என்று என்பதாக அவரை சிலுவையில் அறைந்த மதத் தலைவர்களும் மக்களும் நினைத்தார்கள். ஆனால் தேவன் அதன் மூலமாகத்தான் அவருடைய நித்திய திட்டத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தார். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2:15. ஒரு பாவிக்கு எதிரான நித்திய ஆக்கினையை நிர்மூலமாக்கினார், நீக்கி போட்டார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஒரு பாவியின் மேல் சாத்தானின் அதிகாரத்தை ஆளுகையை முற்றிலும் தகர்த்து போட்டார். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 2 கொரிந்தியர். சிலுவையின் வெற்றியின் மூலம் ஒரு பாவியின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு சுவிசேஷத்தின் ஒளியினால் பிரகாசிக்கப்பட இரட்சிக்கப்பட வழி திறக்கப்பட்டது. நாம் ஜபத்தில் ஒரு ஆத்துமாவின் இரட்சிப்புக்காக இந்த சிலுவையின் வெற்றியின் அடிப்படையில் தேவனிடத்தில் மன்றாடி ஜபிக்கலாம். சாத்தானின் தோல்வியும் தேவனின் வெற்றியும் கல்வாரியில் வெளியரமாக நிரூபிக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்தில்
முதலாம் ஆதாம் சாத்தானால் தோற்கடிக்கப்பட்டான். இரண்டாம் ஆதாமான இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை தோற்கடித்து வெற்றி சிறந்தார். ஒரு இரட்சிக்கப்பட்ட மனிதனின் வாழ்க்கை முறை. ஒரு இரட்சிக்கப்பட்ட மனிதன் ஜீவ பலியாய் இயேசுவுக்கு தன்னை ஒப்புவித்தவன். இயேசுவுக்கு முன்பாக அனைத்துமே வெறுமை என்பதை அவன் உணர்ந்தவனாக வாழ்கிறவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மென்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறின நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரை அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:7-14. ஒரு இரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை நோக்கி வாழ்கிறவன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கிடவோம். எபிரேயர் 12:1. இந்த உலகமும் அதன் மேன்மையும் ஒரு இரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய பார்வையில் வெறும் குப்பையே. அருமையான சகோதரனே, சோரியே, இந்த புத்தகமானதனுடைய கையில் தற்செயலாக கிடைத்தது என்பதாக எண்ண வேண்டாம். நீ இரட்சிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சையோடு எழுதப்பட்ட புத்தகம் இது. தேவன் தாமே தம்முடைய அன்பான இரட்சிப்பின் செய்தியை இந்த புத்தகத்தின் மூலமாக உனக்கு அனுப்பியிருக்கிறார். நீ இரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமல்லவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சங்கீதம் 149:4. அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் எங்களோடு தயவு செய்து பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். மற்றவர்களுக்கு இந்த புத்தகத்தை இலவசமாக கொடுக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. இந்த இரட்சிப்பின் செய்தி அடங்கிய இந்த புத்தகமானது அநேகமாயிரம் மக்களை சென்றடைய வேண்டும் என்ற பாரத்தோடு வெளியிடுகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த இரட்சிப்பின் அச்செய்தியானது இந்த புத்தகத்தின் வாயிலாக அநேகருக்கு சென்றடைய வேண்டும் என்ற பாரத்தோடு இந்த புத்தகமானது மேலும் அச்சடிக்கப்பட உதவி செய்ய விரும்புவீர்களானால் தயவு செய்து எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய மொபைல் எண் 9842767184. வாட்ஸ்அப் எண்ணும் 9842767184. நன்றி.